தேர்தல் ஆணைக்குழு கடந்த ஆண்டு செப்டம்பரிலேயே தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கலாம் என்று சட்டமா அதிபர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். சுயாதீனமானது என்று கூறினாலும் ஆணைக்குழு முதுகெலும்பின்றியே செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வித கலந்துரையாடலும் நடைபெறவில்லை, எமக்கு அவ்வாறு அழைப்பு விடுவிக்கப்படவும் இல்லை என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் பணிமனையில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தனது நிபந்தனைகளை செயல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான நிதியை விடுவிக்குமாறு விடுக்கப்பட்ட நிபந்தனையையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. தமது நிபந்தனைகளை செயல்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக நாணய நிதிய தூதுக்குழு ஒன்று எதிர்வரும் ஜூன் மாதத்தில் இலங்கை வரவுள்ளது. நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளமைக்காக ஜனநாயக மீறலுக்கு இடமளிக்க முடியாது. நாணய நிதியத்துடன் சுமூகமான பேச்சுக்களை முன்னெடுத்து மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை அரசாங்கத்தால் குறைத்திருக்க முடியும். ஆனால் அவ்வாறு எந்த முயற்சிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அண்மையில் நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் படையினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கண்ணீர் புகை பிரயோகத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் ஜூனில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு வரும்போது அரசாங்கத்துக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை, எமக்கு அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படவும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அச்சுப்பணிகளை முற்றாக நிறுத்துவதற்கு அரச அச்சக கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திரைச்சேரியிலிருந்து போதிய நிதி கிடைக்காத காரணத்தினால் தேர்தல் தொடர்பான ஏனைய அச்சிடும் நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அரச அச்சக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான தபால் மூல வாக்கெடுப்பு சீட்டு ஏனைய ஆவணங்கள் அரச அச்சகத்தினால் அச்சிடப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.